அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் திரையுலகில் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல பெரிய போட்டியே நடக்குது. இதை பற்றியெல்லாம் அரசியல் பிரபலங்களும் திரைத்துறையில் இருக்கும் பிரபலங்களும் ஏன் சில தொழில் அதிபர்கள் கூட கருத்துக்கள் சொல்லும் அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர்களுக்கு அன்றாடம் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசும் நபர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா என்று கேட்க தோன்றும். ஆமாம், இதுதான் இன்று தமிழக மக்களின் மிக முக்கிய பிரச்சனை என்று நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மக்களோ அல்லது மற்ற யாருமோ மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது. அதாவது விலைவாசி உயர்வு, முக்கியமாக இன்று தக்காளி கிலோ ரூபாய் 200க்கு விற்கிறது. இன்றைய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி மக்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக வந்துவிடக்கூடாது. டாஸ்மாக் பிரச்சனை, நீட் தேர்வு விலக்கு, செந்தில் பாலாஜி கேஸ், ஆட்சியாளர்களின் ஊழல், அண்ணாமலையின் பாத யாத்திரை, தமிழகத்தில் பிஜேபியின் வளர்ச்சி, கல்வி கடன், நகைக்கடன், வட்டி விலக்கு, கள்ளச்சாராயம், லாக்அப் டெத்து கேஸு, அப்புறம் குற்றம் சாட்டப்படும் 30,000 கோடி ஊழல், இப்படி பல பல பிரச்சனைகள் தமிழக மக்களை சுற்றி சுழண்டு அடித்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் பற்றி மக்கள் சிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அதில் 40 தொகுதிகளை கைப்பற்றி ஆக வேண்டும். மோடிக்கு எதிராக 26 கட்சிகள் இந்தியா முழுவதும் களங்கிறங்கியுள்ளது. எப்படியாவது பிஜேபியை தோற்கடித்து மோடியை வெளிநாடு கடத்த வேண்டும். பழையபடி பெரும்பெரும் ஊழல்கள் செய்து கொழிக்க வேண்டும். அதனால் மக்கள் கண்டிப்பாக சிந்திக்கவே கூடாது. தினம் தினம் ஏதாவது உபயோகமில்லாத விஷயங்களை கிளப்பிவிட்டு மக்களை குழப்ப வேண்டும். இதில் ஊடகங்களின் பங்கு மிக மிக அளப்பரியது. எந்த விஷயம் மக்கள் பிரச்சினையை பற்றி பேசுகிறதோ அதை லாபகமாக மூடி மறைக்க வேண்டும். எது மக்களுக்கு தேவையில்லாததோ, மக்களின் மூளையை மழுங்கடிக்கிறதோ, அதை பற்றி திரும்ப திரும்ப பேசி தமிழக மக்களை அதிலேயே மூழ்கடிக்க வேண்டும். இதுதான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதை திறம்பட செய்து வருகிறார்கள். இதற்கு மக்களிடையே இருக்கும் சில அல்லக்கைகளும் புகையை போட்டு ஊதி பெரிதாக்குகிறார்கள். இனி விஷயத்திற்கு வருவோம். ரஜினிகாந்த் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, பல பல அவமானங்கள் பட்டு, அடிபட்டு, உண்மையில் அடிபட்டு, சும்மா வார்த்தைக்காக சொல்லவில்லை, இத்தனையும் பட்டு தன்னுடைய தனித்திறமையினாலேயே அவர் சினிமாவில் சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு பிடித்து வாயில் வைத்து அப்படி ஊதி தள்ளுவதை எத்தனை கோடி ரசிகர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரியுமா? அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்து இன்று உச்சத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு விழா மேடையில் கலைப்புலி தானு என்கிற தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை கொடுத்தார். எந்த நேரத்தில் கொடுத்தாரோ அதிலிருந்து ரஜினிக்கு வாழ்க்கையில் ஒரே ஏற்றம்தான். இப்போது அந்த பட்டத்தை யார் பெறப்போவது என்ற ஒரு பிரச்சனை வேண்டுமென்றே கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. இதில் மிக முதன்மையாக அடிபடுவது இளைய தளபதி விஜய் பெயர்தான். அடுத்து சிவகார்த்திகேயன் என்று சொல்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் என்பதற்கும் மேலாக சுப்ரீம் ஸ்டார் என்ற ஒரு பட்டம்தான் உயர்ந்தது. அது சரத்குமாரிடம் உள்ளது. ஆனால் யாரும் சுப்ரீம் ஸ்டார் பட்டத்திற்கு போட்டி போடவில்லை. இதிலிருந்து பட்டத்தின் பெயர் முக்கியமில்லை, அது யாரிடம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்பது தெளிவாகிறது. பெரும்பாலானவர்களின் கருத்து என்னவென்றால், சூப்பர் ஸ்டார் என்றால் அது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி மட்டுமே. அந்த பட்டம் வேறு யாருக்கும் பொருந்தாது என்பதுதான். அது என்ன பதவியா? அடுத்த முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி என்று தேர்ந்தெடுப்பதற்கு. ஆனால் யாரும் புரட்சித் தலைவர், புரட்சி கலைஞர், மக்கள் திலகம் என்ற பட்டங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவதில்லையே. அதற்கும் ஆசைப்படலாமே. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற கவிஞர் வாலியின் பாடலுக்கேற்ப யாரும் நடக்க தயாராக இல்லை. அடுத்தவன் சொத்தை, பணத்தை, பதவியை, பட்டத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று தான் அலைகிறார்கள். ரஜினிகாந்த் இருந்தாலும் மறைந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்ற அந்த பட்டம் அவருக்குரியது மட்டுமே என்பதுதான் நமது கருத்தும். நன்றி.